மினி, நாளைக்கு எக்ஸாமுக்காவது நல்லா படிச்சு ஸ்கோர் பண்ணணும்ப்பா, இல்லைன்னா அம்மா நல்லா திட்டி விட்டுருவாங்க. ஆமா ரேணி, போன எக்ஸாம் மாதிரி தூங்கிடாதப்பா. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன். தயவு செஞ்சு தூங்க மட்டும் செஞ்சிடாத. அப்பாடா, எல்லா சம்முமே போட்டு பார்த்துட்டேன். இப்போ போய் தூங்கினாதான் காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். வா மினி, போய் தூங்கலாம். சரி வாப்பா, நானும் படிச்சு முடிச்சிட்டேன். இந்த ரேணி ஊர்ல இருக்க எல்லார்ட்டையும் பேசிட்டு ஆடி அசைஞ்சு வருவா. நான் தான் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். மினி, எனக்கு அப்புறம் தானே நீ கிளம்புன. அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக எப்படிப்பா வந்த? பரவாயில்ல, இப்போலாம் நீ சைக்கிள் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுற. ரேணி, ஸ்கூலுக்கு சீக்கிரம் வராமல் எல்லாத்தையும் கதை பேசிகிட்டு இருக்கியா? ஏய், இன்னைக்கு நான் தான் செகண்ட் வந்திருக்கேன். என்னப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யாருமே வரவே இல்லை. அங்கே பாருப்பா, ரியா பைக்கில் வந்துட்டுருக்கான். அவளுக்கு பைக்கு ஓட்ட தெரியுமா என்னன்னே தெரியல. ரொம்ப சாஞ்சு வந்துட்டுருக்கான். ஐயோ, பைக்கு விழுந்துட போகுது. ரியா, விழுந்துடாத, சீக்கிரம் வா. ஓ, இன்னைக்கு எக்ஸாம்ல அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஹாய் மினி ரேணி. அங்க பாரு ரேணி, இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரீட்டா ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸாம்ன்றதுனால நம்ம கிளாஸ் ரூம்ல ரோல் நம்பர் ஆர்டர் படி டேபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ யாராவது ரெண்டு பேர் மட்டும் அந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் போய் பிரின்சிபல் ரூம்ல எக்ஸாமுக்குரிய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு. என்னப்பா, டெஸ்க்லாம் இப்படி ரொம்ப கலைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே 1 hour ஆயிரும் போலயே. ஆமாம் ரேணி, நிறைய ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் 1 எந்த டெஸ்கில் இருக்குன்னு பாருப்பா. அதோ அதோ அந்த லாஸ்ட் டெஸ்க் இருக்கு இல்லையா, அங்கே தான் ரோல் நம்பர் 1 இருக்கு. நீ அந்த சைடு போனீன்னா அதை அரேஞ்ச் பண்ணிடலாம்ப்பா. ஓகே, நான் அந்த சைடு வந்துட்டேன். இப்போ ரோல் நம்பர் 1 எடுத்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, 2, 3 அதே மாதிரி ஆர்டர் படி வச்சிடலாம். ஏய், கிளாஸ் ரூம்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குப்பா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் மேம் வந்து நம்மளை பாராட்டுவாங்க. ஓகேவா? பாப்போம் ரேணி, ஏன்னா டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கே ரொம்ப நேரம் ஆயிரும். அங்கே பாரு, மேமோட டெஸ்க்கும் நேராகவே இல்லை, அதையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகே, நான் இந்த சைடு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, நான் ரோல் நம்பர் எல்லாமே செக் பண்ணிட்டேன், கரெக்டாக ஆர்டராக இருக்கு. ஓகே, மேமோட டெஸ்க்கையும் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ பெல் அடிக்க போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேப்பா, பெல் அடிச்சிருச்சு, நான் என்னோட பிளேஸ்ல போய் உட்கார போறேன். ஓகே, ரோல் நம்பர் 2 இங்கே தான் இருக்கு. நமக்கு விண்டோ பக்கத்துல சீட் கிடைச்சிருக்கு. ஜாலி, நல்லா காத்து வரும். ஏய், ரோல் நம்பர் 3 யாருன்னு தெரியுமா? இங்க பாரு, எக்ஸாம் அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருக்கா. மேம் திட்ட போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரோல் நம்பர் ஆர்டர் படி தானே உட்கார்ந்துருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுமா? வாட் இஸ் திஸ், ரோல் நம்பர் 3 இன்னும் வரவே இல்லை. ரோல் நம்பர் 3 எங்கேம்மா போயிருக்காங்க? இன்னும் வரலையா? ரோல் நம்பர் 3 ஆப்சென்ட் மேம். வெரி பேட், எக்ஸாம் அன்னைக்கு கூடவா ஆப்சென்ட் ஆவாங்க? அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பிரின்ஸிபாலை மீட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் திங்ஸ் எல்லாருமே வெளியில் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே, பேக்லாம் கூட நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏய் ரெட் ரோஸ், இன்னைக்கு என்ன மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க? ஹே ரியா, இந்த மேம் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, உனக்கு தெரியாதா? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம் பேட் யாராவது எடுத்து டெஸ்க் மேலே வைங்கம்மா. யாராவது எக்ஸாம் பேட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா எல்லாரும் அதை வெளியில் வச்சுட்டு வந்துடுங்க. எந்த திங்ஸும் உள்ளே வச்சுருக்கக்கூடாது. நாங்கள் கொடுக்குற எக்ஸாம் பேட் வச்சு தான் எழுதணும். அதில் எதுவும் கிறுக்கிலாம் வைக்கக்கூடாது, நீட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் யாரும் யார் கூடையும் பேசக்கூடாது. உங்கள் பேப்பர் எல்லாம் கொடுத்தாச்சு. யாருக்காவது அடிஷ்னல் பேப்பர் வேணும்னா உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். யாரும் பேசக்கூடாது. சைலண்டாக உங்கள் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்தோடனே எழுத ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், க்வெஸ்சன் பேப்பர் வாங்கிக்கோங்க மேம். எஸ் வாட்ச்மேன், டெஸ்க் மேலே வச்சுருங்க க்வெஸ்சன் பேப்பரை, நான் இஷ்யூ பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து முடித்தோடனே உங்களோட எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டாக 2 hours பேப்பர் எல்லாமே நான் வாங்கிடுவேன். எக்ஸ்ட்ரா டைம்லாம் யாரும் கேட்கக்கூடாது. ஸோ சீக்கிரம் எழுதுங்க. க்வெஸ்சன் பேப்பரில் உங்கள் ரோல் நம்பரை தவிர வேறு எதுவும் கிறுக்கிலாம் வைக்கக்கூடாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கரெக்டாக எக்ஸாம் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓ மை காட், நான் படித்ததில் ஒரு க்வெஸ்சன் கூட இந்த பேப்பரில் வரவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது?